வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. மாரிலே திருநாள் இந்த நல்ல நாளிலே அந்த கனக சபேசன் ஆடிய பாதத்தோடு இல்லை வீதிகளிலே திருவீதி உலா வருவாராம். அந்த கோலாகலமான காட்சியை காண கூட்டம் கூட்டமாக போறாங்காண்டே, வண்டி வண்டியாக போறாங்காண்டே, சாரங்காரியாக போறாங்காண்டே. மார்கழி மாதம் திருவாதிரை நாள் வரப்போகிறது. களத்தில் சேப்பியே அதை பார்த்து பார்த்து புரிச்சு கொண்டான்.
உன் கைராசியை உனக்கு தெரியாதா? உன் கைராசியை கண்டு கண்டு பார்த்து ரசித்தவனா நண்டா? கதிர் ஒரு முழவீர் கட்டு முக்கலனே காணும், கதிர் ஒரு முழமே நீ கட்டு முக்கலனே காணும். சிதம்பர பித்தியே செய்தொழில் ஏகுவாயே ஏகுவாயே. தெரியாம கேட்கிறா, இந்த பண்ணையில இவ்வளவு காலம் வேலை பார்க்கிறமே, நமக்குன்னு ஒரு வீடு வாசல் தோட்டம் பெற உண்டு உண்டா அப்படிங்கிற நினைப்பு இருந்தா சொல்றாரு. வேற எங்காவது வேலை பார்த்தா நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு காணி வாங்கிக்கலாமே நிற்பா என்கிட்ட தாராளமா சொல்ல மனசை விட்டு சொல்றா. நோக்கு, ஒரு பத்து பேர் நிலத்தை எழுதி ஜாரி பண்ணி கொடுத்துரு, ஆனா என்னை பிரிஞ்சு போகாதா? என்னை பிரிஞ்சு மட்டும் போறேன்னு சொல்லிட்டா உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. ஆண்டே, எனக்கு எதுக்குங்க ஆண்டே பத்து வேலி நிலையமும் வீடும் வாசலும் காணியும் வரை எனக்கு எதுக்குங்க ஆண்டே? பண்ணைய தேடி யாரு பசின்னு வந்தாலும் அவங்க முகம் பார்த்து உபசரிச்சு கேட்டதையெல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலான நீங்க இருக்கும்போது எனக்கு எதுக்கு ஆண்டே காணியும் கரையும் வீடும் வாசலும் சொத்து சுகம்? ஆண்டே, 40 வேலி பூமியும் ஒண்ணுக்கு 10, 10 to 100 விளையிறதெல்லாம் இந்த அடிமையினுடைய உழைப்பினாலதான் சொல்றது அவ்வளவு நல்லா இல்லைங்க ஆண்டே. எனக்கு என்னங்க தெரியும் இந்த அடிமைக்கு என்ன ஆண்டே தெரியும்? தானத்தாலும் தர்மத்தாலும் தவத்தினாலும் அல்லவா ஆண்டே செய்கிற தர்மத்தாலும் தானத்தினாலும் தவத்தினாலும் அல்லவா 40 வேலி பூமியும் 1 to 10, 10 to 100 கண்டு முதல் கூடுவதெல்லாம் இந்த அடிமைக்கு என்ன தெரியும் ஆண்டே? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? பொன்னேறு கூட்ட வேண்டிய நாள். அந்த நாளை வீணாக்கிறாம விதை எடுத்துட்டு போய் உழுது விதைக்கணுண்டா என்று ஆண்டே சொல்லுவாங்க. அந்த காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிடாம ஓடி சென்று அகல உழுவதை ஆழ உழுது அருமையா விதை விதைச்சு பெருமையா நடவு நட்டு களை பறிச்சு தண்ணீர் போல தண்ணீர் வாச்சி விளைய வச்சு கதிர்களை எல்லாம் அறுத்து கொண்டு வந்து களத்து மேட்டில் போட்டு ஆண்டே பார்த்து சந்தோஷப்படும் போதுதானே இந்த அடிமைக்கு உணவு தேடும் உறக்கம் வரும். அது இல்லாமல் இந்த அடிமைக்கு என்ன தெரியும் ஆண்டே? இந்த அடிமையினுடைய உழைப்பினாலதான் அடிமையினுடைய கைராசியாலதான் ஆண்டே சொல்றது அவ்வளவு நல்லா இல்லை ஆண்டே. அப்போ உன்னால சிறப்பு போகாம இருக்கு. எடுத்த ஜென்மம் ஈடேற இந்த ஈன ஜென்மம் கடைத்தேற இனியும் சிதம்பரம் போகாமல் இருக்கலாமா ஆண்டே? உன்னால சிதம்பரம் போகாமல் இருக்க முடியாது. நானும் உன்னை சிதம்பரத்துக்கு அனுப்பாமல் இருக்க முடியாது. உன்னை சிதம்பரத்துக்கு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன். உன்னை சிதம்பரத்துக்கு அனுப்புறதா உழைப்பு
உழுது பயிரிட்டு நடவு நட்டு கதிர்கள் எல்லாம் அறுத்து கொண்டு வந்து களத்துல சேர்த்ததுக்கு அப்புறம் நீ சிதம்பரம் போனாலும் அடிமையோட மனசியை ஆண்டைக்கு புரியலையே, இந்த ஏழையோட மனசியை எஜமானுக்கு புரியலையே. 40 வேளை பூமியை உழுவது எப்போ, நடவு நடுவது எப்போ, கதிர்கள் விளைகிறது எப்போ, நான் களம் கொண்டு வந்து சேர்ப்பது எப்போ, அதுவரை இந்த தேகத்தில் உயிர் நிலைத்திருக்குமா? ஆண்டவா, இறைவா, பரம்பொருளே, என் ஆசையெல்லாம் நிராசைதானா? என் எண்ணம் ஈடேறாதா? உன்னையே நினைத்து வாழ்ந்தவனுக்கு இதுதானா நீ காட்டும் பரிசு? என் நிலையெல்லாம் இளவு காத்த கிளையின் நிலைதானா? இளவு காத்த கிளைய பழுதானதே இவர்கள் பார்ப்பார் என்பதும் மேலானதே, இவர்கள் பார்ப்பார் என்பதும் இளவு காத்த கிள்ளையானதி
எதிர்பார்க்க முடியும் ஐயனே? மனமொத்த தம்பதியர் இருவர் பலகாரம் உன்னை நினைத்து தவம் இருக்க, அந்த தவத்தை மெச்சி நீர் அவர்கள் முன் ஒரு நாள் தோன்றி நிற்க, ஐயனே உம்மை கண்டதும் அவர்கள் எழுந்து வணங்கி நிற்க, நீர் பார்த்து அவரை கேட்டீர், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும், உங்கள் தவத்திற்கு மெச்சினேன் என்று அவர்களை பார்த்து கேட்ட நேரத்திலே அவர்களோ, ஐயனே எங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும், எங்களுக்கு ஒரு மகன் வேண்டும் என்று அவர்கள் மண்டியிட்டு உம்மை பார்த்து கேட்க, அந்த நேரத்திலே பொல்லாதவனாக, என் நாமம் சொல்லாதவனாக, நல்ல குணங்களே இல்லாதவனாக, ஊரே பார்த்து அவனை தூற்றத்தக்க குழந்தையாக, 100 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு குழந்தை வேண்டுமா, அல்லது நல்லவனாக, என் நாமம் சொல்பவனாக, நல்ல கலைகளில் தேர்ச்சி உள்ளவனாக, என்னாலும் இவனை பார்த்து இவனை பெறுவதற்கு என்ன புண்ணியம் பண்ணினார்களோ என்று ஊரே பார்த்து புகழத்தக்க குழந்தையாக, 16 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு குழந்தை வேண்டுமா என்று கேட்டீர். ஐயனே அந்த தம்பதியரோ, பொல்லாத பிள்ளை எங்களுக்கு வேண்டாம், 100 ஆண்டுகள் என்ன, எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் பொல்லாத பிள்ளை எங்களுக்கு வேண்டாம், உன்னாமம் சொல்பவனாக நல்லவனாக 16 ஆண்டுகள் என்ன, 16 நாட்கள் இருந்தால் போதும், அந்த குழந்தையே வேண்டும் என்று அந்த தம்பதியர் கேட்க, அப்படியே தந்தையே என்று வரமருளி சென்று விட்டீர். அந்த வரத்தின் பலனாக ஆண் குழந்தையை பெற்றெடுத்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அவர்கள் வளர்த்து வர, சகல கலைகளிலும் அந்த குழந்தையோ தேர்ச்சி பெற்று மார்க்கண்டேயர் என்று பெயர் வைத்து, அப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்த வேளையிலே, 16 ஆண்டுகள் நிறைந்தவுடன் நம்மை காலல் பிடிக்க வருவான் என்று உம் பக்கத்தில் இருக்கிற நேரத்திலே, காலத்தை உணர்ந்த காலன் பாசத்தை வீச, லிங்க வடிவாக இருந்த உண்மை அந்த குழந்தை தழுவிக்கொள்ள, அப்படி தழுவிக்கொண்ட நேரத்திலே பாசத்தை பட்டவுடனே லிங்கத்திலிருந்து வெடித்து வெளியே வந்து, காலனை காலால் உதைத்து பாலனை காத்தீரே ஐயனே, அந்த காலனை பாலனை காத்த கால்கள் இன்று நடக்க முடியாமல் முடமாகி விட்டதா, இல்லை இந்த நந்தனுக்கும் அந்த பாலகனுக்கும் என்ன சம்பந்தம் என்று என்னை பார்ப்பதற்கு ஒதுக்கி வைத்திருக்கிறீரா ஐயனே? என்னை பார்க்கும் பொழுது பாவமாக தெரியும் இல்லையா? என் மீது உனக்கு கருணை இல்லையா ஐயனே? அப்பா தாயே, ஐயனுக்கு தான் மனம் வரவில்லை, நீ தாயுள்ளம் கொண்டவள் அல்லவா, கருணை உள்ளம் கொண்டவள் அல்லவா, நீயாவது ஐயனிடம் எடுத்து சொல்லக்கூடாதா? அம்மா, தாயே, சிவகாமி தான்